வாங்க இன்னைக்கு அவகாடோ சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு panல கொஞ்சமா பட்டர் போட்டுக்கறேன். பட்டர் வேணாம் நினைக்கிறவங்க நீ ஆயில் கூட போட்டுக்கலாம். பட்டர் சேத்தினா கிரேவி வந்து நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். सो रेंड पेरिया पच्चमिळगाय एडुत्तु पोडिया कट पण्णि इदोड सेर्त्तुक्करेन। पच्चमिळगाय कारम अधिकमा इरुंदा नल्ला इरुक्कुम इंद ग्रेविक्कु। सो नींग कारत्तुक्कु तगुंद मादिरि पार्त्तु सेर्त्तुक्कुंग। ओरु पेरिय साइज आनियन एडुत्तु पोडिया कट पण्णि सेर्त्तुक्करेन। आनियन वदंग कुछ आयिल विट्टुक्रें। उप्पु सेर्त्तुक्रें। पोडिया नरुक्किय ओरु तक्काळिय वंदु इदिल सेर्त्तुक्करें। तक्काळि नल्ल पळमा इरुंदा कूड नींग सेर्त्तुक्कलाम। नल्ल पळमान तक्काळि ओरु रेंडु तक्काळि कूड नींग सेर्त्तुक्कलाम। इप्पो ओरु अवगाडो एडुत्तु नल्ल पोडिया कट पण्णि इदोड सेर्त्तुक्करें। வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வைக்கிறேன். சோ அவகாடோ வச்சு என்ன செய்யறதுன்னு யோசிக்கும்போது யோசிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சா எப்படி இருக்கும்னு அப்படினு தோணுச்சு. சோ ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்து சாப்பிட்டு வீட்ல எல்லாரும் ரொம்ப அருமையா இருந்துன்னு சொன்னாங்க. சோ தைரியமா எல்லாரும் நீங்க இந்த கிரேவி செய்யலாங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். இத நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத தனியா ஆற வச்சு நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இன்னொரு panல வந்து நான் வந்து oil விட்டு கொஞ்சம் ஜீரகம் ரெஞ்சியல சேர்த்திருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கறேன். ஏற்கனவே நான் சிக்கன்ல வந்து உப்பு மஞ்சள்தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சிருக்கேங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சிக்கன்ல வந்து மிளகாய் தூள் சேர்க்கலனா நீங்க வந்து கிரேவில ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா சிக்கன் வதங்கணும். அதுக்காண்டி நம்ம வந்து சிக்கன் வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா சிக்கனை மூடி போட்டு நல்லா வேக வைங்க. நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் நானாக்கி மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். சோ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த அவகாடோ கிரேவியையும் இதல சேர்த்துக்கிறேன். நல்லா mix பண்ணி விடுங்க.
நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் சிம்ல போட்டு எடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா வெளியில வரணும் அது வரைக்கும் நல்லா சிம்ல போட்டு எடுங்க அவ்வளவுதாங்க அருமையான அவகாடோ சிக்கன் கிரேவி ரெடி கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க அருமையா வந்துச்சு